ஐயா ஏற்கனவே கேள்விகள் கேட்டு வச்சிருக்காங்க சாட்ல இங்க இன்னும் ரைஸ் ஆகல சோ அங்க போயிடுறோம் முதல்ல சரி அங்க போகும்போது ஐயாவோட பவன்ல இருந்தவங்க இந்த கேம்ப்ல இருந்தவங்க முதல்ல வர்றாங்க இப்ப இருக்கிறவங்க எல்லாம் இங்க இருக்காங்க நான் இந்த வீடியோ எப்படியும் 400-500 பேர் பாக்குறீங்க இந்த பாக்குறவங்க எல்லாம் இங்க இருக்காங்க சோ ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி ஐயா நல்லா தெரியுதா ஐயா ஃபுல்லா வரவரையா தான் தெரியுது அதாவது முழு பெரிய ஸ்கிரீனா இருக்கு கொஞ்சம் இந்த ரைட் ஹேண்ட் சைடுல உள்ளது கொஞ்சம் மறையுது பான்ஸ் கம்மியா தெரியுதாயா எப்படி தெரியுது பான்ஸ் பான்ஸ் எல்லாம் அது ரொம்ப பெருசா தான் தெரியுது அப்ப நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் நல்லா இருக்கு அப்ப சரி அப்ப எல்லாம் அங்க நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும் நான் பெருசா தெரியணுமோன்னு சொல்லிட்டு பெருசா பண்ணேன் குழந்தைகள் கண்ணிங்காக எதையும் செய்வதில்லை ஏனென்றால் அந்த மாதிரி தாட்ஸ் அவர்களுக்கு வருவதில்லை ஆகவே அவர்கள் கில்ட்டியாக ஃபீல் செய்வதில்லை அறிவின் வளர்ச்சியால் கன்னிங் ஆகவும் செல்ஃபிஷ் ஆகவும் நடந்து கொண்டவுடன் வரும் கில்ட்டி ஃபீலிங் ஏற்படுத்தும் வலியை பொருட்படுத்தினால்தானே திருந்த முடியும் வெளிப்புற வேலைகளில் இன்னசென்டாக கள்ளம் கபடம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்படின்னு சுவாமிநாதன்ங்கிறவர் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க இல்ல இப்ப இதுல அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அதாவது அதுதான் இயற்கை குழந்தைகள் வந்து எப்போ கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் ஃபீல் பண்ணுதோ அப்பவுமே அது கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிருது அப்போ போராட்டமும் வந்துருது அது அதுதான் இயற்கை இப்போ நம்ம வந்து குழந்தைகள் அப்படிதான் இருக்கும் டெவலப் ஆக ஆக இந்த குழந்தைத்தன்மை இழந்துரும் அதுதான் இயற்கை அப்புறம் நம்ம வந்து அடல்ட் ஆகி வரும் பொழுது இன்னோசன்ட் ஸ்டேட்டு போயிடும் பிரச்சனைகள்லாம் நம்ம சுமப்போம் இப்போ பிரச்சனைகளை சுமந்துட்டு இருக்கும் பொழுது பழையபடி நாம் எப்படி அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது தான் நம்முடைய எல்லாருடைய பிரச்சனை அது இது குழந்தைகளுக்கு பிரச்சனை கிடையாது குழந்தைகள் தான் வந்து அது அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்லேருந்து விடுபட்டாலும் கூட எடுத்த எடுப்பில் அது மெச்சூரிட்டிக்கெல்லாம் போகாது அந்த நேரத்தில் அறிவு வளரும் இன்னோசன்ட் ஸ்டேட்டு குறையும் பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள போராட்டம் இருக்க தான் செய்யும் பிறகு நாம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க அதனால அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வரைக்கும் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இது காமன் ஃபேக்ட் அது இப்போ நாம சிந்திக்கலாம் நாம வந்து எப்படி நடந்துக்கிடணும்ன்றது அந்த மனசு அளவில் நாம வந்து இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும் செயல் அளவில் நாம வந்து ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறைக்கு நம்ம வரணுங்கிற இதை நாம தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் குழந்தைகளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து இப்போ நமக்கு அதை அவங்க புரிய வச்சான்னு சொன்னால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிடுவாங்க புரியாத வரைக்கும் அவங்க எல்லாரையும் மாதிரி தான் ஒரு பிரச்சனையோட தான் இருப்பாங்க ஆரம்பத்தில் இன்னோசன்ட் ஸ்டேட்டு எந்த அளவுக்கு வேறுலையோ பலத்தை இழக்குவோ அந்த அளவுக்கு அவங்க பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும் அதனால அது காலப்போக்கில் அவங்க தான் முடிவு பண்ணணும் இப்போ நம்ம அவங்கள பற்றி நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் அவங்களுக்கு அறிவிக்கிறது வேண்டியது நம்ம கடமை அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை காப்பாற்றுறதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம கற்றுக் கொடுக்கலாம் ஏன்னா எல்லாருமே அறிவை தான் கற்றுக் கொடுக்குற மொழியே இன்னோசன்ட் ஸ்டேட்டை காப்பாற்றுறதுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கறது இல்லை அந்த பணியும் நாம் செய்யலாம் அடுத்தையா